ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. பஞ்சம் தீர்க்க வாராயோ கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். அருந்ததி அதே நிலையில் இருப்பதை கண்ட பார்வதி தான், வேண்டாமா, நாங்கள் உள்ளே போகலை, நீ முதல்ல கத்தியை கீழே போற்று என்று அருந்ததியிடமே கெஞ்ச, அருந்ததி ஜெயாவை நேரடியாக முறைத்து கொண்டே நேரே சென்று பூஜை அறையின் கதவை சாத்திவிட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். ஆனால் இன்னும் அவள் வெட்டப்பட்ட கையிலிருந்து இரத்தம் சொட்டிக்கொண்டே இருந்தது. ஆனந்துக்கு ஒரு நொடி உயிரே இல்லை. நடந்த அனைத்தையும் கண்டவன் ஒரு சில நொடிகளே என்றாலும், ஏய் ஏண்டி இப்படி பண்ணுற, யூ எவ்வளோ ரத்தம் போகுது, கையை காட்டு என்று அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய பிரேமாவும் வந்து அவளுக்கு கட்டு போட்டு விட்டாள். அருந்ததியிடமிருந்து கத்தியை வாங்க எண்ணியவன் அவள் இறுக்கமாக பிடித்திருப்பதை பார்த்து அவளிடமே கெஞ்சினான், ப்ளீஸ்டா இதை விட, யாரும் நீ இங்கே சொல்கிறத மாரி எதுவுமே பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், கத்தி வேண்டாம் கொடுத்துடு என்று அவன் கெஞ்ச அவளின் பிடி இலகியது. அதை வாங்கி தூர எரிந்தவன் அப்படியே தலையில் கை வைத்தபடி அமர்ந்து கொண்டான். பின்பு மெதுவாக நிமிர்ந்து பார்த்து, நீ வா கொஞ்ச நேரம் முதல்ல தூங்கு என்று அவளை கைப்பிடித்து எழுப்ப, இத்தனை கோபம் கூடாது, எதுவானாலும் இன்றோடு ஒரு முடிவு வரட்டும், அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று இன்றே தெரிந்தாக வேண்டும் என்று எண்ணிய ஜெயாவோ அவர்களை பார்த்து, அப்போ நீ இவங்கள மன்னிக்க மாட்டே, அப்படிதானே, இப்படிதான் காலம் முழுக்க கொடுமை பண்ணிட்டே இருக்க போறியா என்று செல்ல எத்தனைத்தவளை நிறுத்தியபடி கேள்வி கேட்டாள். ஆனந்தான், அத்தை நீங்கள் பேசாமல் இருங்க என்று கத்தினான். ஆனால் அவரோ இவனை சிறிதும் சட்டை செய்யாமல் அருந்ததியோடு சண்டைக்கு நின்றார். ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கோவம் பிடிவாதம் இருக்கக்கூடாதுடி, அப்படி என்னடி உனக்கு அவ்வளோ வீம்பு, இந்த நிமிஷம் உன் அப்பா தாத்தா உன் அண்ணாவை யாராவது ஒருத்தர் உயிரோடு இருந்திருந்தால் கூட இவங்கள மன்னிச்சிருப்பாங்கன்னு நானே சொல்கிறேன், அப்படியும் என்ன உனக்கு அவங்கள பழி வாங்கிறது, என் குட்டிமாவுக்கு ஒருத்தரை கூட கஷ்டப்படுத்தவே தெரியாது, ஆனால் உன்னால் ஒருத்தரை கூட சந்தோஷமாக வச்சுக்கவே முடியாது, அவளுக்கு இறக்கு குணம் அதிகமாக இருக்கும், உனக்கு முழுசாக மிருகத்தனம் தான் இருக்குது, இந்த கொஞ்ச நாளில் நானும் என் பொண்ணு இன்னைக்கு பார்த்துடுவேன் நாளைக்கு பார்த்துடுவேன் அவன் திரும்ப வந்துடுவா இப்போ வந்துடுவான்னு பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டேன், இத்தனை வருஷம் கழித்து உன்னை பார்க்க வந்தா எனக்கு இப்படியா உன்னை பார்க்கணுன்னு தினம் தினம் வேதனைப்பட்டுருக்கேன், ஏண்டி இவ்வளோ பேரோட அழுகையை வாங்கிக்கிற, உண்மையை சொல்லவா, எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க மூணு பேரையும் இழந்த மாதிரியே தோணலை, ஆனால் நான் என் பொண்ணை இழந்துட்டேன், நீ என் பொண்ணே கிடையாது என்று அழுகையுடன் அவர் கத்தி ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தினார். இதை கேட்ட அருந்ததியோ, ஆமா உன் பொண்ணு செத்துட்டா, அன்பா அக்கறையா எல்லாரையும் நம்பினா உன் பொண்ணு எப்போ அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததை நேரில் பார்த்தாலோ அப்போவே செத்துட்டாமா, உன்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நடந்தது விபத்து மட்டும்தான், அடுத்த நிமிஷம் உனக்கு நினைவு போயிடுச்சுமா, அதனால உனக்கு என் வழி புரியாது, அப்பா அண்ணா எல்லாரும் அன்னைக்கே செத்துட்டாங்க, அவங்களுக்கும் கொஞ்ச நேரம் வழிதானே, ஸோ அவங்களும் கூட இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா இவங்க எல்லாரையும் மன்னிச்சிருக்கலாம், ஆனால் அதை நேரில் பார்த்த எனக்கு அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு விஷயமும் இன்னும் என் கண் முன்னாடி அப்படியே இருக்கு தெரியுமா என்று வெறி கொண்டு கத்தினாள். உண்மைதாம்மா, ஜஸ்ட் ஆக்சிடெண்ட்டில் செத்துருந்தா கூட நான் எப்படி மாறியிருக்க மாட்டேன், துடிக்க துடிக்க கொண்டானுங்கம்மா அந்த ஜெயேந்திரனும் மகேந்திரனும். ஆனந்திடம் சென்றவள், ஆனந்த் அரவிந்த் அண்ணா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, அண்ணாவுக்கு சின்ன அடிப்பட்ட கூட தாங்க மாட்டான்ல, அன்னைக்கு அவன் எப்படி செத்தான் தெரியுமா என்று கூறும்போது அவள் கண்களை கலங்கியது. தேம்பியபடியே அன்று நடந்ததை கூறினாள். வண்டி இடித்ததில் கார் முதல்ல சாஞ்சிடுச்சு, அம்மா ஒரு பக்கம் மயங்கி விழுந்துட்டாங்க, ரொம்ப ரத்தம் போயிடுச்சு, அப்பாவுக்கு காலில் நல்ல அடி, அண்ணாவும் காருக்கு வெளியில் விழுந்துட்டான், ஆனால் ரெண்டு பேருக்குமே அப்போ உயிர் இருந்தது, அப்போ தான் ஜெயேந்திரனும் மகேந்திரனும் ரெண்டு பேருமே அங்கே வந்தாங்க, அப்பாவுக்கு தெரியல கொலை பண்ண வந்த யமனையும் அவங்க தானே, அவங்கக்கிட்டேயே பையனை தூக்க சொன்னார், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னார், ஆனால் அவனுங்க சிரிச்சுக்கிட்டு உன் பையனை காப்பாற்றணுமான்னு கேட்டுக்கிட்டு அண்ணாவோட கழுத்தில் காலை வச்சு மிதிச்சானுங்க,
அண்ணா அண்ணா மூச்சு விட முடியாமல் திணறினா தெரியுமா என்று அவள் தேம்பி அவள் சொல்ல சொல்ல அவளின் கைகளை நடுங்கியது. அனைவருக்குமே இதை கேட்டு கண்கள் கலங்கியது. அழுது கொண்டு மீண்டும் கண்ணீரை துடைத்தபடியே பேசினாள் அருந்ததி. ஆனந்த், உங்களுக்கு விசு மாமா தான் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் ரோல் மாடல், சூப்பர் ஹீரோன்னு எல்லாம் சொல்லுவீங்கள. அப்படி இருந்த என் அப்பா, அவனுங்க ரெண்டு பேரோட காலை பிடிச்சி அன்னைக்கு கெஞ்சினார், என் பையனை விட்டுருங்கடாவும் பாவம்டான்னு. ஆனால் அவனுங்க கொஞ்சம் கூட விடவே இல்லை. அப்பாவோட கால்லையும் அடிபட்டு அவரும் வந்து காப்பாற்ற முடியாமல் தான் பையன் கண்ணு முன்னாடியே துடிச்சு சாகிறதை பார்க்கும்போது அவருக்கு எப்படி வலிச்சிருக்கும். அப்படி கதறி கதறி அவர் அழுதற தெரியுமா? அப்பா அழுத நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் அங்கிருந்து ஒரு பெரிய ராடு ஒன்று எடுத்துகிட்டு வந்து அப்பா தலையிலையும் ஓங்கி அடித்தாங்க. அப்பா அப்படி அப்படியே செத்துட்டாரு என்று கண்ணீருடன் கூறியவள் அப்பா என்று வீடே அதிரும்படி கத்தினாள். கோபத்தில் முன்னாலிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பெட்டியை தூக்கி வீசினாள். அது சுவற்றில் பட்டு சுக்கலாக உடைந்து சிதறியது. என் அப்பாவையும் அண்ணாவையும் துடிக்க துடிக்க சாகடிச்சது ஒன்றுமே செய்ய முடியாமல் அன்னைக்கு நான் பார்த்துட்டு நின்னேன். அதை என்னால் எப்படி மறக்க முடியும் என்று கத்தியபடி கீழே விழுந்தவள் இப்போது கதறி அழுதாள். சுற்றியிருந்த அனைவருக்குமே அவளின் வழி புரிந்தது. அவளுக்கு யாரும் ஆறுதல் சொல்லக்கூட முடியாமல் கண்ணீரோடு நின்றனர். எத்தனை வருட வழி, அவள் எத்தனை காலம் அழுகாமல் இருந்தாலோ இன்று சேர்த்து வைத்து அழுதுவிட்டாள். அண்ணா வலிக்குதுன்னு அழுதது, அப்பா கத்துனது இன்னும் என் காதில் கேட்டுட்டே இருக்கு. என்னால் அது எதையுமே மறக்க முடியல என்றவள் இயலாமையில் கத்தி கீழே குத்தியபடியே அழுதாள். ஜெயாவும் இதை கேட்டு அழுக அவரை திரும்பி பார்த்த அருந்ததியோ, நீயே அழுதுட்டுருக்க, இப்போவும் சொல்லு, இவங்களெல்லாம் மன்னிக்க சொல்லி என்று கோபமாக கூறி அவளை நேராக பார்க்க ஜெயாவோ இப்போது மௌனமாகினார்.